அவங்க கிட்ட நான் என்னத்த வாக்குவாதம் பண்றது? என்கிட்ட என்னத்த நல்லா பேசுற போலீஸ் கிட்டே அந்த எகிரி எகிரிட்டு கத்தி கலாட்டா பண்ணிட்டு இருக்கு. போலீஸே ஃபெட் அப் ஆயிருக்காங்க. ஐ ஹேவ் டோல்ட் தம் டு டேக் ஆக்ஷன். சட்ட ரீதியாக என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ இந்த பர்டிகுலர் கேஸ்க்கு அவங்க ஆக்ஷன் எடுத்து தான் ஆகும். என் மேலே தவறு இருந்திருந்தால் நான் இவ்வளோ தைரியமாக போலீஸ் ஸ்டேஷன் கையுமா சுத்த முடியாது இல்லையா? இன்ஃபேக்ட் கஸ்தூரி அண்ட் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் குறிப்பிட்டத்தக்க வேண்டிய விஷயம். கஸ்தூரி முந்தானத்துக்கு சேனல் ஆரம்பித்து என்னமோ வந்து பால் மேலே அலிகேஷன் சொல்லி மிஸ்யூஸ் பண்ணி ஒரு விஷயம் வந்து ஃபேக்காக போட்டிருக்காங்க. இன்றைக்கி வந்து போலீஸ் வந்து விசாரணை கூப்பிட்டதுக்கு கொரோனா குவாரண்டைன் கஸ்தூரி, இது போலீஸ் கொடுத்த ஃபீட்பேக். கஸ்தூரி இஸ் இன் குவாரண்டைன், கரோனா வர முடியாது. முந்தா நேற்றுக்கு போனது கூப்பிட்ருக்காங்க நாளைக்கு வருவாங்களாம். ஆனால் இன்றைக்கி பயந்து ஓடுறாங்க, ஃபேஸ் பண்ண முடியாது ரியாலிட்டி. ட்விட்டர் செலிபிரிட்டி எல்லாம் ட்விட்டர் லாயர்லாம் வந்து போய் நேரில் போய் ஜட்ஜு கிட்ட பேச முடியுமா இல்லை போலீஸ் கிட்ட பேச முடியுமா? போலீஸ் அப்புறம் என்ன, எதுக்கு போலீஸ் இருக்குது, எதுக்கு கோர்ட் இருக்குது? லக்ஷ்மி ராமகிருஷ்ணா 5 மாதம் ஆச்சான் வெளியிலே வந்து, எங்கள் வீட்டு பில்டிங்கில் தான் தங்கியிருக்குது. அதுவும் எனக்கு தூது வழியாக வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்டுருங்க இல்லைன்னா பிரச்சனையாயிடும். பிரச்சனையை சந்திக்க நான் ரெடி. தப்பு பண்ணது நான் இல்லை, தப்பு பண்ணது அவ. கண்டிப்பாக அதுக்கு அவள் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் லீகலி. லெட்டர் கமெண்ட் வயசில் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாமா? அப்போ க்ரைம்ஸ் வந்து பொம்பளைங்களாக இருந்தால் வயசில் ஜாஸ்தியாக இருந்தால் என்ன வேணால் பண்ணலாம்னா அப்போ பொம்பளைங்கள்லாம் க்ரைம் கிரிமினல் ஆகிடுவாங்க, வயசானவங்கள்லாம் கிரிமினல் ஆகிடுவாங்க. தட் இஸ் ஆல் ரிடிகுலஸ். சட்டம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். கேஸ் என்னன்னு கொடுத்துருக்கீங்க, எதை பற்றி? இதை பற்றி தான். சி, இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு பர்சனல் விஷயம், ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இப்போது அவங்க சைட்லேருந்து எலிசபெத் ஹெலன் வந்து பேசுகிறாங்கன்னா அவங்க பக்கம் அவங்க சப்போர்ட் எதுக்கு கேட்குறாங்க மீடியாக்கிட்டேன்னு தெரில. மீடியாவும் மக்களோட சப்போர்ட்டும் வந்து அவங்களுக்கு ஓட்டு தான் வாங்கி கொடுக்க முடியுமே தவிர புருஷனை திருப்பி வாங்கி கொடுக்க முடியாது. ஷி டேமேஜ் ஹர் ஹஸ்பண்ட் டோட்டலி இந்த மீடியா. ஷி ஹஸ் ஸ்போக்கன் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ரப்பிஷ். ஹர் பையனை விட்டு பேச விட்டது, அப்புறம் என்னமோ பையனுக்கு அவரோட ஃபோன் நம்பர் இல்லாத மாதிரியும் அட்ரஸ் தெரியாத மாதிரியும் மீடியாவில் உட்காந்து நீ எல்லாம் ஒரு அப்பனா, நீ இப்படி பண்ணியே. சி ஆல் திஸ் சிஸ்டம் வெரி ஆனஸ்ட்லி. இதுக்கு இமிடியேட்டாக வந்து அவங்க உட்காந்து இப்போ திரும்பி பேட்டி கொடுப்பாங்க. ஐ டோன்ட் கேர் அட் டேம். நீங்கள் வந்து சட்ட ரீதியாக போனீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். இது ராங் அட்வைஸ் கொடுக்குறாங்க இந்த மாதிரி லக்ஷ்மி, அப்புறம் வந்து கஸ்தூரி, ரவீந்திரன். ஆர் ரவீந்திரன் சொன்னார் நான் வந்து அந்த அட்வைஸ் கொடுக்கல, நீங்கள் வராதிங்க மீடியாலன்னு சொன்னேன். கடைசியாக ஒரு பேட்டி கொடுக்குறேன்னு ரவீந்திரன் கடைசியாக கொடுத்த மாதிரி கொடுத்தாரு. அப்புறம் திரும்பி திரும்பி லைவ் வந்துகிட்டே இருக்கிறாரு, கஸ்தூரி லைவுக்கு போகிறாரு. இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, இவங்களே பேசிக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணலாம், புருஷனோட சேர்த்து வச்சுட்டா பிரச்சனை? எதுக்கு இப்படி ஒரு புருஷன், யார் யா இவங்க, யார் யாரோட சேர போகிறாங்க? பீட்டர் பால் இவங்க சொல்கிற பேச்சை கேட்டு போகிறாரா? என்ன நான்சென்ஸ். இவங்க வீட்டில் இருக்கிறவங்க பொண்டாட்டியும் புருஷனும் முதல்ல இவங்க பேச்சை கேட்குறாங்களா? ஆ, இவங்க வீட்டில் இருக்கிற பொண்டாட்டியும் இவங்க புருஷனுமே இவங்க பேச்சை கேட்குறதுக்கு கிடையாது. இவங்க ஊரில் இருக்கிறவங்க புருஷன் பொண்டாட்டியெல்லாம் இவங்க சேர்த்து வைக்கிறதுக்கு இவங்க யார்? காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க மக்களும். சில பேர் இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு கோபம் தான் வருது, வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் எரிச்சல் தான் வருது. உண்மை அதுதான், வெரி ஃபியூ பீப்புள் வந்து ஒத்து ஊதிட்டு இருக்காங்க. லெட் இட் பி, நோ ப்ராப்ளம். அவங்க வந்துட்டு டிவோர்ஸ் வாங்குறாங்கனாலும் அவங்களுக்கு நீங்கள் எவ்வளோ நிவாரணம் கொடுக்க தயார்? எங்க தயார் கியார்லாம் கிடையாதுங்க. இதெல்லாம் வந்து இது என்னங்க, இது பேரம் பேசுகிறதுக்கு, இது என்ன மார்க்கெட்டா? அவருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்கும், அவங்க ஒய்ஃபு குழந்தைங்க இருக்காங்க, அவர் செலவை எல்லாமே அவர் பார்த்துக்கிறேன்னா அப்போ தான் பார்த்துப்பாங்கங்க. மீன் ஃபாதர் வெதர் டிவோர்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் இது படித்தவங்க எல்லாருக்குமே தெரியும். சும்மா சும்மா அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாட் இஸ் திஸ், 7 வருஷமா இல்லை, 7 வருஷமா எங்கே போனாங்க? அவர் தானே பார்த்துட்டு இருக்காரு, அவர் பார்த்து பாருங்க, அந்த திறமை அவருக்கு இருக்குது, அவர் பார்த்துட்டு தான் இருக்காரு, பார்த்துப்பாரு. அதே மாதிரி இவங்களுக்கு ஏதாவது, அது வந்து சட்டம் தான் சொல்லுவோம், அது ஜட்ஜு சொல்லுவாங்க, நம்ம ரெண்டு பேரும் பேசி என்ன பண்ணுறது? நான் யாருங்க கொடுக்கறதுக்கு? எனக்கும் இந்த கேஸுக்கும் சம்மந்தமே கிடையாது. தயாரானா நானா விலை கொடுத்து வாங்கலைங்க பீட்டர் போல? திரும்பவும் நான் ஐம் டெலிங் யூ, நான் விலை கொடுத்து வாங்கலை பீட்டர் போல. பீட்டர் பால் வந்து பெரிய பணக்காரன்னு சொல்லி, இவர் பெரிய ப்ரொடியூசர்னு சொல்லி நான் லவ் பண்ணலை. அவர் ஒரு டெக்னீஷியன் தான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டேன். எனக்கு பணம் வந்து ஒரு முக்கியமான விஷயமே கிடையாது, எனக்கு பொழைச்சிக்க தெரியும். எனக்கு யாரோட பணமும் ஓசியில் எனக்கு தேவையே இல்லை, நான் வாங்கவே மாட்டேன். ஐ எம் வெரி கிளியர் வித் மை ஃபினான்சஸ். இது வரைக்கும் நான் 2 வாட்டி சட்டப்படி நான் வந்து விவாகரத்து வாங்கியிருக்கேன். 1 ரூபாய் எடுத்து காமிச்சிடுங்க, நான் வாங்கியிருக்கேன் நிவாரணம்னு. அலிமோனி வாங்கியிருக்கேன் இல்லை செட்டில்மெண்ட் வாங்கியிருக்கேன், நத்திங். கையில் போட்டிருந்த மோதிரமும் இதே மீடியா முன்னாடி நான் கழட்டி தூக்கி எரிஞ்சிட்டு தான் நான் வந்தேன். அவங்க என்னோடய பிள்ளைங்களோட அப்பா, அவங்களுக்காக ஏதாவது பண்ணணுன்னா அவங்க பண்ணிக்கிட்டோம், அது அவங்க தனிப்பட்ட இது. அண்ட் நாங்கள் யாருமே பிரச்சனை இல்லை, இல்லை. ஐ ஹவ் நெவர் ஆஸ் தெம் எனி திங், தே ஆர் நாட் ட்ரபிளிங் மீ. அது சுமூகமாக போயிட்டு இருக்கு, அதை நான் இது பண்ணலை. பட் வாட் ஐம் சேயிங் இஸ், இவ்வளோ பேசுகிற ஒருத்தவங்களுக்கு வந்து
என்ன வேணும் அப்படிங்கிறது கோர்ட்டில் தான் டிசைட் பண்ணணும், அதை நம்ம பேசி பிரயோஜனம் கிடையாது. ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா நயன்தாரா அவங்கள வந்து குறிப்பிட்டு போட்டிருந்தீங்க, இது அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே உங்களை திட்ட ஆரம்பித்தாங்க. எங்க எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்குங்க, இல்லை எல்லாருக்கும் ஃபேன்ஸ் இருக்கு. இல்லை ஒன் செகண்ட், என்ன வனிதாவை மட்டும் ஏன் கேட்குறீங்க? அதுதான் நான் கேட்டேன், நான் கேட்கல. ஒரு ஃபேன் அதை ட்வீட்டாக போட்டிருந்தாங்க. நிறைய பேர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல, எர்லியராக நடந்திருக்குல்ல, பாலிவுட்லேயும் நடந்திருக்கு, ஹாலிவுட்லேயும் நடந்திருக்கு, இதே கோலிவுட்ல நடந்திருக்கு, ஆந்திராவில் நடந்திருக்கு. லிஸ்ட் எடுத்து நான் போடவா? அவங்களெல்லாம் போய் பிச்சுன்னு சொல்லுங்கள், அவங்களெல்லாம் போய் கேளுங்க. எதுக்கு என்ன பர்சனல் அட்டாக் பண்ணுறீங்க? என்ன ரைட்ஸ் இருக்குது உங்களுக்கு பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கு? யாரையுமே யாருமே பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. அது ஆண் வேற பெண் வேறங்கிறது கிடையாது. இன்றைக்கி அவங்க ஹீரோ என்ன நடிக்கிறாங்கன்னா, அப்போ நாங்கள் ஹீரோயினா இன்றைக்கி நடிக்கலைன்றதுக்காக நீ என்ன வேணால் பேசலாமா? பெண் பெண் தானே, அன்றைக்கி ஏன் வரலன்னு கேட்டேன். அவங்கள நான் தவறாக பேசலை. நயன்தாராக்கும் எனக்கும் எந்த ஐ இன்ஃபேக்ட் அட்மயர் ஹர், ஷீ இஸ் அ ரியல் லேடி சூப்பர் ஸ்டார். பிகாஸ் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து ஒரு ஆம்பளைக்கு நிகராக வந்து ஜெயிச்சு நின்றுட்டு இருக்காங்க. இதே சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாத்தையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க. அதுதான் வந்து உண்மையான பெண் சிங்கம். ஐ வில் டூ த சேம், ஐ வில் டூ த சேம். ஐ ஆம் நாட் ட்ரைங் டு அவங்கள அக்யூஸ் பண்ணலண்ணா. அதை புரிஞ்சுக்காத ஜென்மங்கக்கிட்ட இப்போ சொல்லணும்னு அவசியமே கிடையாது. ஓகேயா? சிம்பிளாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்களெல்லாம் கேட்குறதுக்கு உங்களுக்கு பக்கி இருக்கா, தைரியம் இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். கமலாசனை குறிப்பிட்டு தான் சொல்லியிருந்தாங்க. ஓகேயா? அப்படி பார்த்தா நம்ம தமிழ்நாடு ஆண்டுன எத்தனையோ தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் நடக்கலையா? எதுக்கு என்ன பிடிச்சி என்னமோ வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். யார் வேணால் பேசலாமா? நானும் பேசுவேங்க, என்கிட்ட பதில் சொல்ல முடியாது. அதுக்கு தான் பயந்து ஓடுறாங்கெல்லாம். ட்விட்டரை விட்டு நான் வந்தது காரணம் உன்னை பயந்துட்டியா? ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியது தான் கஸ்தூரியோ லக்ஷ்மி ராமகிருஷ்ணனோ? அவ்வளோ பெரிய சீர்திருத்தவாதிங்க, சமூக சீர்திருத்தவாதிங்க, சமூக போராளிங்க, ஜட்ஜுங்க, லாயருங்க, வர வேண்டியது தானே? வரும்போது பார்ப்போம். போலீஸ் வந்து கொடுக்குற கண்டனம்ல அவங்களே போயிடுவாங்க. தேங்க்யூ, தேங்க்யூ. டுடே சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.